வெல்கம் டு தீசாஸ்ரீ சமையல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்றைக்காவது சட்னி சாம்பார் செய்ய முடியாத நேரத்தில் இந்த இட்லி பொடியை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டியில் ஒரு கப் உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கணும் வெறும் வடைச்சட்டியில் தான் வறுக்கணும் உளுந்த பருப்பை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் வறுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க அடுத்து கடலைப்பருப்பு அரை கப் இதையும் கைவிடாமல் வறுத்துக்கணும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க கருகினா இட்லி பொடியோட வாசமே வேறு விதமாக போயிடும் பாருங்க இந்த ஸ்டேஜில் இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க அடுத்து வெள்ளையல் கால் கப் வெள்ளையல் வறுக்கும்போது நல்லா படபடன்னு பொறிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பத்து வரமிளகா காம்போட சேர்த்துக்கங்க மிளகாயோட மிளகாயோடய விதை உதுந்து போச்சுன்னா கருகிடும் அது டேஸ்டையே மாற்றி கொடுத்துரும் அதனால் மிளகாயை காம்போட சேர்த்துக்கோங்க இது கூடையே கருவேப்பிலை அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாயும் கருவேப்பிலையும் உடச்சா உடையிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்து வறுத்து வச்சுருக்கிற பருப்பையெல்லாம் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிக்கங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இட்லி பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்ச நேரம் ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்தால் சுவையான இட்லி பொடி தயார் காம்போட மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ காம்பை எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்று ஓடவிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் சேர்த்து குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்க கமன்னு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு அரைச்ச இட்லி பொடியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பொடி கூட நெய்யோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எதை ஊற்றி யூஸ் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி இட்லி பொடி செய்யும்போது நான் வெள்ளை எல் யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் கருப்பு எல் கூட யூஸ் பண்ணலாம் ஒரே மாதிரி டேஸ்ட்டு தான் கிடைக்கும் இன்றைக்கி செஞ்ச இட்லி பொடி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தீசாசிரி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ